Hi friends, in the number August 3 learners, 7 or current affairs pathalanga. Yelmu Majay, Mata Sikicha, Yelivikum, Satya Mamisolaganga. So, first of all, Yelmu Majay Abdina, Yena Abdin Papo. Yelmu Majayna, Namrodi Yarnutia, Yelumbur Patila, and the Yelumbu Kulla, and the Yelumbu Kulla, Velle and a Kel, Tatta and a Kel, Siopanakal, either Mundrame or Patiago, Sanila, and the Adathanam Yelumbu Majay Abdin Solra. RBC, WBC and blood platelets அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எல்லாத்துடைய பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா புருத்தணுக்கள் இருக்கும் ஸ்டெம் செல்ஸ் சரியா சரிங்களா அதுவும் அங்கே இருந்தால் உற்பத்தி ஆகும் சரி வேற என்ன இந்த மஜ்ஜை சார்ந்த நோய்கள் பற்றி கொடுத்துருக்காங்க புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்யூட் லிம்ஃபாய்டு லியூகேமியா அண்ட் அக்யூட் மைலாய்டு லியூகேமியா அண்ட் மல்டிபிள் மைலோமா இது மூன்றும் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் பாதிப்புகள் அண்ட் புற்றுநோய் அல்லாத எதுன்னு பார்த்தீங்கன்னா தாலசிமா சிக்கிள் செல் அனிமா அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளாஸ்டிக் அனிமா எதிர்பாற்றல் பாதிப்பு தன்னுடல் தாக்கு நோய் மரபணு பாதிப்பு வளர் போன்ற பல்வேறு நோய்களை புற்றுநோய் அல்லாத நோய்களும் சொல்லியிருக்காங்க இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு காரணமே தெளிவாக இல்லை எப்படி வேணால் வரலாம் ஆல்ரெடி யாராச்சும் ஒருத்தவங்க மரபணு சார்ந்த எலும்பு மஜ்ஜை பிரச்சனை இருக்கவங்க கூட திருமண உறவு இருந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி காரணம் சொல்லியிருக்காங்க அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை பிளட் பிளேட்லெட்ஸ் அண்ட் டபிள்யூபிசியோட குறைவாக இருக்கலாம் கல்லீரல் வீக்கம் காய்ச்சல் சோர்வு மயக்கம் போன்றவற்றை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை முறைகள் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான சிகிச்சை முறைகளை இவங்க சொல்லியிருக்காங்க என்ன அந்த இரண்டு வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்லோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோஜெனிக் ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி கொடுப்பாங்க நம்ம புற்றுநோயிலே பார்த்தாலே தெரியும் கீமோதெரப்பி ரேடியேஷன் மூலிமா இந்த கீமோதெரப்பி ஃபஸ்ட்டு கொடுத்து அங்கே சேதமடைந்த செல்கள் இருக்கு இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை அழிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பியின் மூலிமா சேதமடைந்த செல்லு அழிச்சிருவாங்க ரெண்டாவது ஸ்டெப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அல்லோஜெனிக் முறையில் டோனர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய அந்த ஸ்டெம் செல்ஸ் எடுத்து செலுத்துவாங்க இந்த ஆட்டோஜெனிக்ஸில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அவங்களுடைய அந்த இருப்பெலும்பில் இருக்கக்கூடிய குருத்தணுக்களை எடுத்து செலுத்துவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ப்ராசஸ் அண்ட் தேர்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அல்லோஜெனிக் டோனர் வெளியே வேறு ஒருத்தவங்கிட்டருந்து குருத்தணுக்கள் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் வரைக்கும் வெளியே எங்கேயும் செல்லாமல் வெளியே பொது இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேறு எந்த நோய் தொற்றும் வராமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months வரைக்கும் இருந்தாலே போதும் சேஃப்டியாக இவ்வளோ தான் இதோடைய ப்ராசஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க தீரன் சின்னமலை நினைவு தினம் சொல்லி கொடுத்துருக்காங்க 218வது நினைவு தினம் நமக்கு தெரியும் அந்த 1805 ஜூலை 31 இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க சரிங்களா சரி நம்ம இதை பற்றி பார்ப்போம் தீரன் சின்னமலை இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் மேலப்பாளையத்தில் பிறந்திருப்பார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1756 ஏப்ரல் 17 பிறந்திருப்பார் தீரன் சின்னமலை அவர்கள் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் சர்க்கரை அப்படின்ற பேரும் இவருக்கு இருக்குது சர்க்கரைன்ற பேரும் இவருக்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இவருக்கு வந்து ஒரு குடும்ப பட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய கோட்டை மன்றாடியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டப்பேரும் இவருக்கு இருக்குது இவர் வந்து கொங்கு நாட்டு பகுதியில் இருந்துட்டு வந்தார் நமக்கு தெரியும் இந்த கொங்கு நாட்டு பகுதியில் ஹைதராபாடைய முகவராக முகமது அலி என்பவர் வரி வசூல் செய்ய வந்திருப்பார் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடித்து வரி மறித்து அந்த பணத்தை இவர் வசூல் செஞ்சுப்பார் அப்போ தான் நீங்கள் யாருன்னு கேட்டப்போ சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சின்னமலை அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தீரன் சின்னமலை அப்படின்ற பேர் வந்திருக்கோம் நம்ம படிச்சிருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போல் சமூகம் நடந்தது இல்லைங்களா இதனால் பார்த்தீங்கன்னா முகமது அலி இவர் மேலே திரும்ப போயிட்டு இது போல் சொல்லி ஒரு போர் நடக்கும் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரையில் ஒரு போர் நடக்கும் அந்த போரில் பார்த்தீங்கன்னா முகமது அலிக்கும் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை தோற்கடித்து தீரன் சின்னமலை வெற்றி பெற்றுவார் சரிங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருது சகோதரர்கள் கோபால நாயக்கர் திண்டுக்கல் இவங்க இந்த கூட்டமைப்புலாம் இருக்கும் இல்லைங்களா அப்போ அவங்க கூட சேர்ந்து 1800 கோயம்புத்தூரில் ஒரு கிளர்ச்சிக்கு இவர் பிளான் பண்ணுவார் ஸோ அந்த கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிரும் தீரன் சின்னமலை பிளான் பண்ணுவார் கோயம்புத்தூரில் ஒரு கிளர்ச்சி அந்த கிளர்ச்சி தோல்வி அடைஞ்சிரும் சரிங்களா ஸோ இவர் இந்த மாதிரி கிளர்ச்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 1801 இவருக்கு எதிராக நடத்தப்பட்டு தான் இந்த காவேரி போர் நடத்தியிருப்பாங்க இந்த காவேரி போரில் வந்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலையும் கர்னல் மார்க்ஸும் எதிரில் மோதிப்பாங்க ஸோ இவங்க மோதிக்கும் போது பார்த்தீங்கன்னா
இதில் யார் வெற்றி பெறுவோம்னா தீரன் சின்னமலை வெற்றி பெறுவார். இந்த கர்னல் மார்க்ஸ் என்பவர் முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா டிப்பு சுல்தானை வீழ்த்தியவர் யாருன்னா இவர் தான். ஸோ மிகவும் இவரும் நல்ல ஒரு போர் வீரர். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபஸ்ட்டு தீரன் சின்னமலை வெற்றி பெற்றவர். அதுக்கப்புறம் 1822 ஓடா நிலையில் போர் நடக்கும். ஓடா நிலைனா ஒரே இடத்துல நின்றுட்டு ஒரு கோட்டைக்குள்ளே இருந்துட்டு போர் செய்வார், அதனால் ஓடா நிலை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவருடைய தலையை தொண்டிடுச்சு, இதுலேயுமே தீரன் சின்னமலை வெற்றி பெற்றுவார். ஸோ பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிரண்டுறாங்க, என்னடா இவர் சாதாரண ஆள் நினச்சிருந்தோம், பார்த்தீங்கன்னா கர்னல் மேக்ஸே இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப 1804 பார்த்தீங்கன்னா அரசில் ஒரு போர் நடந்திருக்கும். அங்கே வேற ஒரு முக்கியமான இன்னொரு பிரிட்டிஷ் வீரர் அமைச்சிருப்பாங்க, இதுலேயும் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை வெற்றி பெற்றிருப்பார். ஸோ இவர் இதுக்கப்புறம் வெற்றி பெற்று நம்மளால் ஜெயிப்பது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படியா திட்டம் திட்டி தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவருடைய சமையல்காரர் ஒருத்தர் இருந்திருப்பார். யாருடைய சமையல்காரர்? தீரன் சின்னமலையோட சமையல்காரர். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லப்பன். பேர் தான் நல்லப்பன், ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி பண்ணி இவருடைய சூழ்ச்சியால் தான் பார்த்தீங்கன்னா சிறைப்பிடிக்கப்பட்டு 1805 ஜூலை 31 இவரை தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. தீரன் சின்னமலை அவர்களை எங்கே தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. சங்ககிரி கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது, சரிங்களா? இதை தவிர்த்து அரசு தற்போது சமீப காலத்தில் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடாநிலை நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஓடாநிலை பகுதியில் இவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஈரோடில் பிறந்தார்னு இந்த ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் இவரோட பேர் வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் தூக்கிடப்பட்டாங்க இல்லைங்களா, இங்கேயும் இவருக்கு ஒரு மணிமண்டபம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2005 இவருடைய தூக்கிலிடப்பட்ட இவருடைய அந்த நினைவு தினம் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு இவருடைய நினைவு தினமாக ஒரு அஞ்சல் தலையும் வெளியிட்ருக்காங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, உறுப்பு தானம் 3 மடங்காக அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் உறுப்பு தானத்துடைய உறுப்பு தானம் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்று சிகிச்சையில் முதலிடம் பிடித்திருக்கு தமிழகம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 தடவை முதலிடம் பிடித்திருக்கு. தற்பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது முறையாக உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழகம் முதலிடம் பெற்றிருக்கு, சரிங்களா? அடுத்து அம்ரித் பாரத் நிலையம் திட்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு 508 ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கான திட்டம், நவீனமயமாக்குதல் மேம்படுத்துதல் மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதற்கான திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அம்ரித் பாரத் நிலைய திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலமாக திறந்து வைக்கிறார். இந்த மொத்தம் 508 25,000 கோடி பட்ஜெட் இதுக்கு முதலீடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 18 நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அது என்னென்ன நிலையங்கள் பார்த்தீங்கன்னா இது அங்கே கீழே இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 நிலையங்கள், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆதிச்சநல்லூரில் தொல்பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து மீட்பதற்காக நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் 31 ஆகஸ்ட் செப்டம்பர் 1 இந்தியா கூட்டமைப்பு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். எதிர்கட்சிகள் ஒரு 26 எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த கூட்டமைப்பு பேர் தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு தேர்வுனுக்குள்ள இது தேவையில்லை, பட் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் மட்டும் என்னன்றதை பார்ப்போம். இந்தியா இந்த கூட்டணிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ். இந்தியன் நேஷ்னல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் 7 மற்றும் 8 அனைத்து உலக தமிழியல் ஆய்வு மாநாடு நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 8வது மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா 4வது மாநாடு, சரிங்களா? அடுத்து பாருங்கள், 6 குடியரசுத் தலைவர்களை உருவாக்கிய சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை, 1857 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டிருக்கும். ஸோ இந்தியாவின் மிக பழமையான பல்கலைக்கழகங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது தான் இந்த சென்னை பல்கலைக்கழகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 6 குடியரசுத் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் படித்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்ட திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 6 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், விவி கிரி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி, ஆர் வெங்கட்ராமன், கே ஆர் நாராயணன் அண்ட் ஏபிஜே அப்துல் கலாம். இவங்க 6 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து குடியரசுத் தலைவர் ஆனவங்க பெருமிதமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அறிஞர்களும் பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கா சொல்லியிருக்காங்க.
அடுத்து பாருங்க, அயோத்தி ராமர் கோயிலில் அலிகார் தொழிலாளி தயாரிக்கும் 400 கிலோ பூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலிகார் நகர் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு தயாரிக்கிறதுக்கு ஃபேமஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகளால் பூட்டு தயாரிக்கிறது மிக ஃபேமஸானது. ஸோ அங்கே ஒருத்தர் வயசான முதியோர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராமர் கோயில் கட்டிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து 400 கிலோ எடை கொண்டு பூட்டை தயாரிச்சுட்டு கொண்டிருக்கிறார். இந்த பூட்டை தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே கையால் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய பூட்டு எதுனாங்கன்னா அது இந்த பூட்டு தான், சரிங்களா. அடுத்து வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, கின்னஸ் சாதனை படைத்த பன்னாட்டு மேரத்தான் போட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் இந்த சண்டே 6ஆம் தேதி ஆகஸ்ட் 6ஆம் தேதி கலைஞர் நூற்றாண்டு நினைவு பன்னாட்டு மேரத்தான் 2023 நடைபெற்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உலகிலேயே முதல் முதல்ல அதிக நபர்கள் கலந்து கொண்டாங்க. எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 73,206 பேர் கலந்து கொண்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க இதில், சரிங்களா. இதில் வந்து ஒரு 4 வகையான போட்டிகள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி, 4 பிரிவு போட்டிகள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர் 122 110 105, இந்த 4 பிரிவில் போட்டி நடத்தப்பட்டது. ஸோ இதுக்கு வந்து கின்னஸ் சாதனை வழங்கினாங்க. முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சமூக நீதி மேரத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெறும் சாதாரண மேரத்தான் அல்ல, இது சமூக நீதி மேரத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாரதியார் மண்டபமாக மாறிய ஆளுநர் மாளிகை தர்பார் அரங்கம். ஒன்று, நம்மளுடைய ஆளுநர் மாளிகை இருக்கு இல்லைங்களா, அந்த ஆளுநர் மாளிகையில தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அங்கேதான் நடைபெறும். முதல்வருடைய பதவியேற்பு விழா, அப்புறம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியோட பதவியேற்பு போன்ற பல்வேறு நிகழ்வுகள் அங்கே தான் நடைபெறும். அந்த ஆளுநர் மாளிகையில் தர்பார் அரங்கம் இருக்குது. அந்த தர்பார் அரங்கத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி மண்டபம் அப்படின்னு பெயர் மாற்றியிருக்காங்க. ஸோ அதை வந்து திறந்து வச்ச இப்போ குடியரசுத் தலைவர் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து இது பெயர் மாற்றி அந்த கல்வெட்டை வந்து திறந்து வச்சாங்க, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஓகேங்களா, தேங்க்யூ.